ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெங்கடேஷ் ஃப்ரம் வெட்ரிஸ் அகாடமி. டிஎன்பி சஸ்பென்ஸ் பொறுத்த வரைக்கும் புக்கு தான் நமக்கு ஓலை சொல்லி மாதிரி. என்ன தான் பிடிஎஃப்ல படித்தாலும் புக்கில் படிக்கும் போது நமக்கு வராது. புக்கில் படிக்கிறது தான் நமக்கு எக்ஸாம்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லாமே ஓன் புக் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். புக்ஸை வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேயோ அவரை வந்து பழைய பேப்பர்கள்லையோ ட்ரை பண்ணுங்கள். கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே புக் வந்து நம்ம பே பண்ணி வாங்கலாம். அது எப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம், வாங்க. நமக்கான புக்கு வந்து தமிழ்நாடு டெக்ஸ்டைல் கார்பரேஷன் அஃபீஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது நம்மளை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். வாங்க பார்க்கலாம். இதில் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் நேமு, உங்கள் நேமு, உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் மெயில் ஐடி, உங்களோட டிஸ்ட்ரிக்கு எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எனி உங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஸ்கூலை நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் புக் உங்களுக்கு வேணுமோ அந்த ஸ்டாண்டர்டை என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் தமிழ்நாடு இங்கிலீஷ் மீடியம்னு அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி கடைசி சேவ் கொடுக்கும். நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அந்த மெயிலில் போய் நீங்கள் ஆக்டி நேம் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐடி ஜென்ரேட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த ஐடி பாஸ்வேர்டு, ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டை கொண்டு வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் லாகினியை கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லாகினில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன புக்கு வேணுமோ அவைலபிள் வேணுமோ அந்த புக்கை நீங்கள் போய் கீழே ஆர்டர் புக்கெலாம் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை என்னென்ன புக் அவைலபிள், என்னென்ன ப்ரைஸ் லிஸ்ட்னு இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு என்ன புக் வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணிட்டு கீழே ஆர்டர் புக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் புக்ஸ் கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஆர்டர் புக்ஸ் கன்ஃபர்மேஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்கும். நெட் பேங்கிங் அல்லது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் பண்ணலாம். வந்துட்டு உங்கள் கார்டு நேம், ஹெண்ட் ஹோல்டு எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டு கடைசி பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ட் கிரியேட் ஆயிரும். பேமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபெயிலியர்னு வரும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு 2-3 டேஸில் வந்து ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆயிரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். கடைசி உங்களுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் அது 3 வீக் ஒரு 2 வீக்ஸில் வந்து புக்கு வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் கோரியர் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கவலைப்படாதான் உங்களுக்கு ஃபோன் நம்பரில் இருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான இன்வாய்ஸ் கிரியேட் ஆயிரும். இதில் நீங்கள் வந்து காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி உங்கள் டெலிவரி பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், இங்கே இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் போல் எல்லாருக்கும் டிஎன்பிஎஸ் போஸ்ட் கிடைக்க எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.